ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பிய நமோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். எஸ் தங்கவேலு ஜோதிடர் வழங்கும் மகாராஜ யோகம். நன்றி, வணக்கம். மகாராஜ யோகம் அப்படின்னா எல்லாருமே மகாராஜா யோகம், அதாவது வந்து எல்லாத்துக்குமே வராதுன்னு சொல்ல முடியாது, வரும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் லக்னத்துக்கு 4-7 நல்ல கிரகங்கள் பரிவுடன் சேர்ந்து நிற்க பிறந்த ஜாதகன், சிறந்த செம்பொண்ணும் கோடி தனமும் கொண்டவராய் சிறப்புடன் வாழ்வார். படைபலமும், படைபலம்னா இப்போ வந்து யானை, குதிரை, ரதம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, கார் நிறையா இருக்கும். ரெண்டாவது வந்து நிறைய வேலையாட்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த உலகில் வந்து கீர்த்தி பெற்று வாழ்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல கிரகங்கள் 4ஆம் இடத்தில் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மகாராஜ யோகம் கண்டிப்பாக வரும். மகாராஜ யோகம்னா இப்போ வந்து ராஜாக்களே கிடையாது, இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த இருக்கிற இடத்துல ஒரு பவர் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம், நல்ல கிரகம் நிற்க அந்த ஜாதகன் சக்கரவர்த்தி யாகும் யோகமுடையவர். அதே மாதிரி அந்த காலத்தினுடைய அமைப்பு படி அநேகமான யானை, குதிரை ஆகிய சேனை கூட்டம் மிகவும் அணிபெற்று விளங்கும். இந்த ஜாதகர் வந்து உத்தமர்களின், அதாவது வந்து நல்ல ஒரு பெரிய பலசாலிகள், பணக்காரர்கள் இவங்கள் அருள் பெற்று விளங்குவாங்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து 4ல வந்து சுபகிரகத்துடன் 4 பேர் சேர்ந்து நிற்க அந்த ஜாதகர், பிறந்த ஜாதகர் பூமியில் வந்து தீர்க்காயுளோட வாழ்வார். அவருக்கு கோடிக்கணக்கில் பணம், கோடானு கோடி ஒரு அமைப்பு, இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. தொழில், போக்குவரத்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டு. அதை அப்புறம் அரசாளு மன்னன் என்றே கூற வேண்டும், அப்படி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. 5 கிரகங்கள் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தா உலகமெல்லாம் ஆளுக்கு மன்னவனே என்று கூற வேண்டும். அதே மாதிரி வந்து அவருக்கு நிறைந்த படை வீரர்கள், பக்தி செலுத்தும் மாந்தர் கூட்டம், மெத்த உண்டு என்பதனையும், அவருடைய கொடி திரைகடல் கப்பால் போலுடன் பறக்கும் என்றும், செம்பொண்ணும் விளைவெயிலும் பூமியில் அவனுக்கு வாய்க்கும் என்றும் முனிவர் கூறுகிறார். 4 கிரகங்கள் கூடி நிற்க, அதுக்கு மற்ற கிரகங்கள் உறவாய் நிற்க அந்த ஜாதகர் நில உலகத்தை ஆளும் மன்னவர் என்றும், அவரது சேனை பலத்திற்கு அளவில்லை என்பதும், அதே மாதிரி வந்து அவருக்கு அனாவசியமாக பணம் வந்து எல்லா பக்கம் எல்லா மாநிலத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்பத்த சூழ்நிலைக்கு அன்னைக்கு அரசர் காலத்தில் அப்படி இருந்தது, என்னைக்கு நற்பெயர் இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. எதிரிகள் இருந்தால் அழிஞ்சு போவாங்க. அதே மாதிரி வந்து இவருக்கு பகைவர்களுக்கு யமனாவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. மேசம் முதல் கடகம் வரை 2-2 பேராக அமைந்திருக்க அந்த ஜாதகருக்கு ஐஸ்வர்யம் மிகவும் உண்டாகும். பணம், தங்கம் சேரும். காரு, பங்களா இதெல்லாம் நிறைய வரும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. மேசத்திலிருந்து கடகம் வரைக்கும் தான் இந்த ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து நல்ல ஒரு பணக்காரனாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பாம்பும் பரமகுருவும் குளிர்ச்சி மிக்க சந்திரன் அருகில் நிற்க ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த சாதகர் நாடாளும் மன்னர் ஆவார். குதிரைப்படை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு அவருக்கு எப்பவுமே ஆளுகள்லாம் நிறையா இருக்கும். நல்ல காரு, அதே மாதிரி எதில் போனால் வெற்றி என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. லக்னத்தில் வந்து வலிவுள்ள சந்திரன், அதாவது வந்து வளர்பிறை சந்திரன்,
குரு பகவான், சுக்கர பகவான், புதன் ஆகியோர் 6, 7, 8 இடங்களில் நிற்க, மற்றையோர் 3, 10, 11 ஆகிய இடங்களில் அமர்ந்திருக்க அந்த சாதகர் மிக நன்மையான பலனையே அடைகிறார். செல்வச்சீர் பெருகும், மிகப்பெரிய பணக்காரர் ஆவார். அதே மாதிரி வந்து லக்னத்துக்கு 12 வந்து சுக்கரன் இருக்க, 2 இடத்தில் குரு பகவான் இருக்க, லக்னாதிபதி யாராக இருந்தாலும் கேந்திர கோணத்தில் இருக்க, 9 குடையும் 11 குடையும் பார்வை பெற அதிகமான பணக்காரர் ஆவார். நல்ல ஒரு அமைப்பு உண்டு. மகரம் முதல் கடகம் வரை ராசிகளுக்கு சனி பகவான் ஏதோ ஒரு ராசியில் நிற்க, அவருக்கு கேந்திரத்தில் வந்து சந்திர பகவான் கேந்திரம் பெற நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல வசதி மட்டுமல்ல நல்ல ஒரு நல்ல பெயரோடையும் புகழோடையும் இருப்பார் என்று கூறப்படுகிறது. ராகு என்ற கரும்பாம்பு லக்னத்திற்கு 6 நிற்கவும், செம்பாம்பான கேது 12 இடத்தை சேரவும், சிறப்புடைய குரு பகவான் கேந்திரம் 1, 4, 7, 10 இருக்கவும், பிறந்த ஜாதகர் அஷ்டலட்சுமி யோகம் பெற்றவர். அதே மாதிரி வந்து நல்ல கோயில் குளத்துக்கெல்லாம் நல்ல ஒரு இது, கோயில் தர்மகர்த்தாவெல்லாம் ஆகிற அளவுக்கு ஒரு அமைப்பு உண்டு. நல்ல பாக்கியத்தை அனுபவிக்க வேணுங்கிற ஒரு அமைப்பு வந்து உண்டு. 10 குடை ஸ்தானாதிபதி லக்னத்துக்கு 4 இடத்தில் இருக்க, லக்னத்ததிபன் திரிகோணம் பெற 1, 5, 9 புதையில் யோகம் உண்டு. கவிதை நல்லா பாடுவார். அதே மாதிரி வந்து குதிரை வாய்க்கும் அப்படின்னா நல்ல பைக்கை, நல்ல ஒரு இது, நல்ல தோட்டம் காடு, அன்னசத்திரம், அதாவது வந்து அவர் சத்திரமெல்லாம் கட்டி விடுவார் என்பது, சாப்பாடு போடுவார், கட்டணம் கட்டி சாப்பாடு போடுவார் என்பதுங்கிறது ஒரு விதி உண்டு. இரண்டாம் இடத்ததிபதி லக்னத்தில் குரு, 11 கோடி லாபாதிபதி, பரிவர்த்தனை பெற்றிருந்தால் பூமியில் மிகுந்த பேரும் புகழும் உண்டாகும். ஆனால் பகைவரோடு மட்டும் சேரக்கூடாது. பகைவரோடு சேர்ந்ததும் பிச்சை எடுக்கிற நிலைமை கொண்டு போய் விட்டுருவாரு. அவர் பார்த்து நடந்துக்க வேண்டியதுதான். சரி, நல்லதையவே சொல்லிட்டு கெட்டது ஒன்று சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. லக்னத்திற்கு 8 செவ்வாய் இருக்க, சூரியனோடு ராகு ஏது சேர அவருக்கு சம்சாரத்தினால் துன்பமே. அதெல்லாம் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்து எத்தனை பணக்காரராக இருந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் நடக்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து லக்னாதிபதி நிற்கிற இடத்துக்கு 6 இடத்து கூடையவன் கரும்பாமான ராகுடன் கூடினால் அந்த ஜாதகர் வந்து விஷம் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து யோகம்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் பார்த்து நல்ல யோகம் நடக்க வேண்டும் என்று கூறி மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.